பீகார் அரசியலின் மிக முக்கிய தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சரத் யாதவ் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். பீகார் மாற்று அரசியல் களத்தை உருவாக்கிய தலைவர்களில் முக்கியமானவர் சரத் யாதவ். கல்லூரி காலத்திலேயே மாணவர் தலைவராக உருவெடுத்திருந்த இவர் மருத்துவம் படித்திருந்தாலும் அரசியலில் அதிக நாட்டம் கொண்டிருந்தார். மாணவர் அணி தலைவர், இளைஞரணி தலைவர் என படிப்படியாக உயர்ந்த பீகாரின் முக்கிய அரசியலின் தலைவர்களில் ஒருவராக உயர்ந்தார். பின்னர் ஐக்கிய ஜனதா தளத்தை உருவாக்கிய அவர் பாஜக கூட்டணியில் மத்திய அமைச்சரவையில் பல துறைகளில் அமைச்சராக பணியாற்றினார். 3 முறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். அதன் பின்னர் பாஜகவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கூட்டணியில் இருந்து வெளியேறி ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் 2022 இணைந்தார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவால் குருகிராமில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்றிரவு மரணமடைந்தார். அவரது மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் சரத் யாதவ் மறைவு வேதனையளிக்கிறது என்றும், நீண்ட காலமாக எம்பியாகவும் அமைச்சராகவும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.